ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த்ரீ நண்டுஸ் டூ குண்டுஸ். இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு எப்படி சூப்பராக பண்ணலாம், அதுவும் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது நம்ம ஊரில் வந்து கெண்டமீன் சொல்லுவாங்க, அதுதான். இன்றைக்கி அம்மா தான் குழம்பு செய்ய போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தான் ஃபிஷ்ஷை வெட்டி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே அம்மா ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது ஒரு மூணு நாலு தடவை வந்து நிறைய திரும்ப திரும்ப தண்ணியில் போட்டு கழுவி கழுவி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கூட பிளட் இருக்கக்கூடாது, அதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஸ்மெல் வராது நம்ம சாப்பிடும்போது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு அதில் போயிருக்குன்னு. அது மாதிரி ஃபிஷ்ஷும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த டைம்லேயே அம்மா எப்பயுமே உப்பு போட்டு நல்லாவே அந்த ஃபிஷ்ஷை போட்டு பரட்டி அதிலே திரும்ப கழுவுவாங்க. அதே டைம்லேயே வந்து நீங்கள் மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிக்கலாம், இது எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ இது ரெண்டையுமே நல்லா போட்டு நல்லா அந்த சட்டியிலேயே போட்டு பரட்டும் போது அதில் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அதுவும் போயிடும். இப்படி பரட்டும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா ஒரு சில டைமில் வந்து மீனோட முள் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை கழுவி மீனை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட் எப்பயுமே வந்து அம்மா அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க ஃப்ரிட்ஜில், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பேஸ்ட்டுக்கு அரை தக்காளி, அரை வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளியுமே பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் கரைச்சி இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், எப்போ தேவையோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் வந்து பச்சை மிளகா போட்டு ஹீட் ஆகிட்டான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கணும், அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெந்தயம் வந்து நல்ல கோல்டன் கலராக வந்தால் தான் எப்பயுமே மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை நல்லாவே வதக்கி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கருவடகம் சேர்த்துக்கிறேன். எங்கள் தஞ்சாவூர் சைட்லலாம் இது ஃபேமஸ், இது எப்பயுமே எல்லாத்துலேயுமே போட்டுப்பாங்க. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதிலே போட்டாச்சு. நம்ம போட்டிருக்க வெங்காயம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுபடணும், ரொம்ப வறுத்துறக்கூடாது. அந்த கண்ணாடி பக்குவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர வரைக்குமே நீங்கள் நல்லா போட்டு அந்த வெங்காயத்தை வதக்கணும். இந்த டைம்லேயே வந்து நீங்கள் உப்புமே ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், உப்பு போட்டால் நல்லாவே வெங்காயம் அதே டைமில் வதங்கிடும் சீக்கிரமாக. உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதான் கண்ணாடி பக்குவோம். இப்போ நீங்கள் வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் நல்லாவே வதக்கி விடுங்க, அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். ஸோ அந்த தக்காளியில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாமே அதில் இறங்குற அளவுக்கு வந்து நீங்கள் நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போது இது வந்து பாதி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணணும்னு, நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதை இந்த டைம்லேயே இதோடையே கொட்டிடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வேகிற டைம்லேயே அதையுமே சேர்த்து கொட்டிடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த நம்ம அரைச்ச மசாலாவில் வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டிங்கன்னா எப்பயுமே வெங்காயம் பச்சையாக அரைக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா போட்டு வதக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல்லாம் வராது. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் இது மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும், இதுதான் கரெக்டான டைமு. இப்போ நல்லாவே வந்து தக்காளி நல்லா அந்த எண்ணெயோடையே மசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ வந்து மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் தான் அதிகம் போடணும் மீன் குழம்புக்கு எப்பயுமே. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து தேங்காய் பேஸ்ட்டு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்கன்னா அரை மூடி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டு கலந்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி தொக்கோடையே. ஸோ இப்போ நல்லா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான மொத்த மசாலாவுமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த டைமில் கொஞ்சம் கைவிடாமையே பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷமோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கருகிடும், அந்த மசாலா கருகினா நல்லா இருக்காது. இப்போ நான் இதில் மாங்காய் சேர்க்குறேன். ஏன் நான் மாங்காய் இப்போயே சேர்க்குறேன்னா, நான் எப்பயுமே மாங்காவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன் இங்கே, எனக்கு அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம். பட் ஆனால் நமக்கு இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கும், அதனால் லாஸ்ட்டாக போடுங்க மாங்காய். இங்கே வந்து மாங்காய் வேகாது அந்த அளவுக்கு ஃப்ரீஸில் வச்சிடுறதுனால. ஸோ அதனால தான் நான் இப்போயே போட்டு வதக்கி அதை வேக வச்சுருவேன். இப்போது அரிசி களைஞ்ச தண்ணியை இதில் ஊற்றிட வேண்டிதான். எப்பயுமே சாதாரண தண்ணிக்கு பதிலாக நம்ம அரிசி களைகிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நீங்கள் குழம்புல யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ அந்த மசாலாலெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா
ஒன்று சேர்கிற மாதிரி நீங்கள் நல்லாவே கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டைமில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எங்களுக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும், ஸோ அதனால் இதுக்கு மேலே நாங்கள் தண்ணி சேர்க்கல. இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன், நல்ல குட்டி குழிக்கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அதால் நல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு வந்து புளிப்பாக மீன் குழம்பு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கரண்டி கூட நல்லாவே புளி சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது திரும்பவுமே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன்னா இதுதான் சரியான டைமு. இதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நாங்கள் எல்லாமே செக் பண்ணியாச்சு, குழம்பு வந்து சூப்பராக இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே பாயில் பண்ண விடணும். எப்பயுமே குழம்பை கொதிக்க விடும்போது தட்டு போட்டு மூடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நல்ல குழம்பு தக தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஃபிஷ்ஷை நீங்கள் உள்ளே பொறுமையாக ஆட் பண்ணணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஹெட்டை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு மீன் மண்டை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். ஒரு மீனுக்கு மேலே இன்னொரு மீனுன்னு போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்பேஸ் விட்டு ஒரு ஒரு மீனுக்கும் போட்டிங்க அப்படின்னா மீன் உடையாமல் இருக்கும். பொறுமையாக அம்மா ஒரு ஒரு மீனாக ஒரு ஒரு இடத்துலையும் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட மாங்காயெல்லாம் இப்போ வெந்துட்டுருக்கிறது தெரியும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இது நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்றதுனால இது லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போது மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி எடுத்து அதை கிளறவே கூடாதுங்க. இப்போ நீங்கள் அதை நல்லா அந்த குழம்பை மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் துணியை வச்சு இப்படி லைட்டாக ஆட்டி தான் விடணும். கரண்டி மட்டும் போட்டுறாதீங்க மீன் குழம்பில், மீன் எல்லாம் அப்படியே உடஞ்சிரும். இப்போ கரெக்டாக 5 minutes தட்டு போட்டு நான் மூடி வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில், ஏன்னா 5 minutes மேலேயும் நம்ம மீனை வேக வைக்கக்கூடாது. 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போவே மீன் குழம்பு வாசம் சூப்பராக வருது. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஃபிஷ் குழம்பு வந்து உங்களுக்கு செம்ம சக்ஸஸாக வரும். இப்போ ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1 hour கழித்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்பயுமே ஃபிஷ் குழம்பு செஞ்சோன்னே சாப்பிடாதீங்க, ஒரு 1 hour 2 hour நல்லாவே அதை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. பார்த்தாலே சூப்பர் எம்மியாக இருக்குல்ல. மீன் எதுவுமே உடையலைங்க. நான் ஒரு துண்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே உடையாமே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கரண்டி போட்டு நல்லா கிளறல, அதுதான் இதில் உள்ளதே. இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரையுமே பண்ணியிருக்கோம். நான் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அம்மாவோட ஃபிஷ் ஃப்ரையுமே சூப்பராக இருக்கும், அப்படியே உதிராது அதில் போட்டிருக்க மசாலாலாம். இப்போது நமக்கு எல்லாமே ரெடி. நமக்கு சாதத்தில் வந்து குழம்பை ஊற்றி வறுத்து வச்சுருக்க மீன் குழம்பையும் வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டிதான். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த ஃபிஷ் குழம்பை நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.